அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்ப ராசியில குரு சூரிய சேர்க்கை ஒவ்வொரு ராசிக்கும் எப்படி இருக்க போகுது தெரியுமா? பொதுவா ரெண்டு கிரகங்களின் சேர்க்கை ஒருவரின் வாழ்க்கையில பெரும் தாக்கத்தை ஏற்படுத்துங்க. அதுல சில ராசிக்காரவங்க நல்ல பலன்களையும் சில ராசிக்காரவங்க மோசமான பலனையும் பெறலாங்க. கிரகங்கள்ல குரு சூரியன் இந்த இரண்டு ஆண் கிரகங்கள். ஜோதிடத்தின் படி இந்த கிரகங்களும் 2022 பிப்ரவரி மாதத்துல இணைகிறது. அதுல பிப்ரவரி 13 சூரியன் கும்ப ராசிக்குள்ள நுழைந்தார். ஏற்கனவே குரு கும்ப ராசியில பயணித்து வராரு. இந்த ரெண்டு கிரகமும் மார்ச் 14 வரைக்கும் ஒன்றாக கும்ப ராசியில பயணிப்பாங்க. இப்படி குருவும் சூரியனும் ஒன்றாக கும்ப ராசியில பயணிப்பதால 12 ராசிக்காரர்களும் எந்த மாதிரியான பலன்களை பெறுவாங்க அப்படிங்கறத தொடர்ந்து நாம தெரிஞ்சுக்கலாம் மேஷ ராசி. மேஷ ராசியின் 11 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்ந்து உள்ளது. இதனால இந்த ராசிக்காரர்களின் ஆரோக்கியம் நன்றாக இருக்குங்க. நிதி நிலைமை சரியாக இருக்குங்க. பணி புரிபவர்கள் வியாபாரிகளுக்கு இந்த காலம் சற்று கடினமாக இருக்குங்க. திருமணமான தம்பதிகள் ஒன்றாக அதிக நேரத்தை செலவிட வாய்ப்பு இருக்குங்க. சிவனை வழிபடுறது ராசிக்காரவங்களுக்கு நல்லது. ரிஷபம் ராசி. ரிஷப ராசியின் 10 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்ந்திருக்கு. இதனால நோய்வாய்ப்படுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. கவனமா இருக்கணுங்க. நிதி ரீதியா சிக்கல்ல சிக்க வாய்ப்பு இருக்கிறதுனால பண விஷயத்துல ரொம்பவே கவனமா இருக்கணுங்க. வேலை செய்யறவங்களுக்கு அல்லது வியாபாரம் செய்யறவங்களுக்கு நேரம் சராசரியா இருக்குங்க. வாழ்க்கை துணை உடனான உறவுல கொஞ்சம் கூடுதல் கவனம் செலுத்தணுங்க. மிதுனம் ராசி. மிதுன ராசியின் 9 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால இந்த ராசிக்காரவங்க சில உடல்நல பிரச்சனைகளை சந்திக்கலாங்க. கடனாக கொடுத்த பணத்தை திரும்ப பெறதுக்கான வாய்ப்பு இருக்குங்க. நிதிநிலை மேம்படுங்க. வியாபாரிகள் பணி புரிபவர்கள் புதிய வாய்ப்புகளை பெறலாங்க. விஷ்ணுவை வணங்குவது நல்லது. கடகம் ராசி. கடக ராசியின் 8 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்க வாய்ப்பு இருக்குங்க. உங்களை சுத்தி நடக்கிறது கவனியுங்க. புதிய முதலீடு எதையும் செய்யாதீங்க. வியாபாரம் பணி புரிபவர்கள் தங்களுடைய பணியிடத்துல பிரச்சனைகளை சந்திக்கலாம். திருமணமான தம்பதிகள் தங்களுடைய உறவை வலுப்படுத்த வாய்ப்பு இருக்குங்க. இந்த ராசிக்காரவங்க நல்ல பலன்கள் கிடைக்க அனுமன வழிபடணும். சிம்மம் ராசி. சிம்ம ராசியின் 7 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால இந்த ராசிக்காரவங்க ஆரோக்கியத்துல சிறப்பு கவனம் செலுத்தணுங்க. நிதி நிலைமை சராசரியாக இருக்குங்க. பணி புரிபவர்கள் அல்லது தொழில் செய்பவர்கள் தங்களுடைய அதிக செயல்திறனை காட்ட வாய்ப்பு இருக்கு. இந்த ராசிக்காரவங்க விநாயகரை வணங்கின நல்ல பலன். கன்னி ராசி. கன்னி ராசியோட 6 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால இந்த காலத்துல ஆரோக்கியம் அவ்வளவு நல்லா இருக்காதுங்க. இந்த சேர்க்கையால நிதி நெருக்கடிகளை சந்திக்க நேரிடுங்க. கிடைக்கக்கூடிய ஆதாரங்களை கொண்டு முயற்சி செய்து நிர்வகிக்கணும். யாரிடமும் கடன் வாங்கிடாதீங்க. திருமணம் ஆன தம்பதிகள் தங்களுடைய உறவை வலுப்படுத்த சரியான காலம். நீங்க விஷ்ணுவை வழிபடுவது நல்லது. துலாம் ராசி. 5 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால இந்த ராசிக்காரங்களுடைய ஆரோக்கியம் சிறப்பாக இருக்குங்க. பணி புரிபவர்கள் அல்லது வியாபாரிகள் கவனமா இருக்கணும். தம்பதிகள் தங்களுடைய எதிர்கால திட்டங்களை நிறைவேற்றுவதற்கான சரியான காலம். நீங்க துர்க்கை அம்மனை வழிபடுவது நல்லதுங்க. விருச்சகம் ராசி. 4 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால இந்த ராசிக்காரவங்க உடல் ரீதியா இல்லாம மன ரீதியா பிரச்சனைகளை எதிர்கொள்வாங்க. தியானம் யோகா இது போன்றவற்றை நீங்க செய்யலாம். அதே நேரத்துல சில நிதி பிரச்சனைகளை எதிர்கொள்ள வாய்ப்பு இருக்கு. தங்கள் செயல்பாடுகளை கவனம் செலுத்தலைனா பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. நீங்க அனுமனை வழிபடுவது நல்லது. தனுசு ராசி. தனுசு ராசியின் 3 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால ஆரோக்கியம் நல்லா இருக்குங்க. ஆனா எந்த ஒரு நிதி விஷயத்திலையும் எச்சரிக்கையா இருக்கணும். தொழிலுக்கான புதிய பொறுப்பு குறித்து புத்திசாலித்தனமா முடிவு எடுக்கணுங்க. எந்த ஒரு உறவுலையும் அமைதியும் நல் இணக்கமும் இருக்குங்க. இந்த ராசிக்காரவங்க சிவபெருமானை வணங்குவது நல்லது. மகரம் ராசி. மகர ராசி 2 வீட்டுல குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால சில உடல்நல பிரச்சனையை நீங்க சந்திக்கலாம். சில காரணத்தினால அதிகப்படியான செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருப்பதால நிதிகளை கவனமா நிர்வகிக்கணும். சொந்தமாக தொழில் செய்யறவங்க பிரச்சனைகளை சந்திக்கலாம். இந்த ராசிக்காரவங்க அனுமன வழிபடுறது நல்லது. துலாம் ராசி. இந்த ராசியில முதல் வீட்டில் சூரிய குரு சேர்க்கை நிகழ்கிறது. இதனால மன உடல் ஆரோக்கியத்துல பிரச்சனை ஏற்படும். முதலீடுகள்ல நஷ்டம் ஏற்பட வாய்ப்பு இருக்கு. புதிய முதலீடு அல்லது முயற்சியை இறுதி செய்யும் போது கவனமா இருக்கிறது நல்லதுங்க. தொழில் ரீதியா இந்த காலம் சாதகம் இல்லை. திருமணமான தம்பதிகள் தங்கள் துணையோட ஆதரவை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குங்க. நீங்க சிவனை வழிபடுவது நல்லது. மீனம் ராசி. 12 வீட்டில் குரு சூரிய சேர்க்கை நிகழ்கிறது. இதனால சில ஆரோக்கிய பிரச்சனைகளை சந்திக்கலாங்க. வருமானத்தை விட கூடுதல் செலவுகள் ஏற்பட வாய்ப்பு இருக்குங்க. உத்தியோகத்துல இருக்கிறவங்களுக்கு அனுகூலமான காலம். திருமணமான தம்பதிகளுக்கு ஒன்றாக நேரத்தை கழிக்க சிறந்த காலம். இந்த ராசிக்காரவங்க விநாயகரை வணங்கினா அனைத்து பிரச்சனைகளையும் தடுக்கலாங்க.